அதாவது ஸ்டீம் இன்னிலேஷன் பண்ணணும் நீராவி பிடிக்கணும் ஆவி பிடிச்சிங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அது ஸ்டீமர்ன்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரிக்கல் ஸ்டீமர் நானூறு ரூபாய்க்கு எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா எல்லோரும் ஸ்டீமர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா டஸ்ட்டு அதில் தானே கொரோனா கிருமி போகுது மூக்குக்குள்ளே மூக்குக்குள்ளேயே தொண்டையிலே லாட்ஜ் ஆகிருக்குல்ல நீங்கள் அந்த ஸ்டீம் க்ளோஸாக நின்று ஸ்டீம் எடுத்திங்கன்னா அந்த அறுபது டிகிரி எழுபது டிகிரியில் போய் ஸ்டீம் உள்ளே போகும்போது அந்த கொரோனா கிருமி செத்து போகுது அது எங்கே வரைக்கும் போகும் நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணலாம் எதுவரை க்ளீன் பண்ணுங்க தொண்டை வரைக்கும் தான் க்ளீன் பண்ணுங்க அதுக்கு கீழே போக முடியாது இந்த ஸ்டீம் வந்து உள்ள வரைக்கும் போயிடும் ப்ராங்கஸ் வரைக்கும் போய் க்ளீன் பண்ணிடும் அந்த ஹீட்லேயும் அந்த கொரோனா கிருமினா அப்படியே நடைஞ்சிரும் நடைஞ்சிரும் நிறையா மூக்கில் இருக்க கிருமியெல்லாம் செத்து போகும் நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் மற்றவங்க பக்கத்தில் இல்லாமல் வச்சுக்கிட்டு நல்லா மூக்கு சீருங்க ஒரு நல்ல டவல் வச்சு மூக்கில் சீறி எடுத்துருங்க சளி ஊறி வருன்னால் காரி துப்பிடுங்க இதெல்லாம் செய்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஸ்டீம் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் த்ரோட்டு கிளியர் ஆயிரும் அங்கே இன்ஃபெக்ஷனே வராது நாங்களாம் கொரோனா நோயாளி டெய்லி ஐம்பது பேர் பார்க்குறோம் பார்த்தாலுமே எனக்கு ரெண்டு தடவை ஸ்டீம் பண்ணிட்டாலே எனக்கு வர்றதில்ல அதனால் அது ஸ்டீமில் வந்து ஒரு பைசா செலவில்லாத ஒரு வைத்தியம் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த உங்கள் தடுப்பூசி அந்த மாஸ்க்கு அதோடு சேர்ந்து ஸ்டீம் நீங்கள் வீட்டில் ஒரு கெட்டில் இருந்தால் அதை வச்சுக்கலாம் அல்லது ஒன்றும் நீங்கள் நானூறுரூவாய்க்கு கூட வழி இல்லைன்னா நீங்கள் சும்மா சாதாரண வெந்நீர் போட்டுற அந்த பாத்திரம் அதிலே முகத்தை கொடுத்து நீங்கள் நல்லா வாயை வச்சு உறிஞ்சி வாயை வச்சு அந்த ஸ்டீமை உள்ளே எடுத்து கொஞ்சம் அப்படியே ஒழுங்கிக்கலாம் மூக்கு வச்சு இழுத்து வாய் வழியாக விடலாம் இந்த அந்த 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 பேசேஜ் எல்லாமே அந்த ஸ்டீம் படணும் சைனஸ்க்குள்ளெல்லாம் உள்ளே தாவிடும் நல்ல சூடாக பிடிச்சிங்கன்னா அது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும் துரோட்டு கிளியர் ஆகிடும் இன்ஃபெக்ஷன் வராது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலன்னா குரல் மெருகேறும் குரல் நல்லா வரணுன்னா திரும்ப திரும்ப பாடணும் கத்தியை தீட்டினா தானே பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் தீட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஷார்ப்பாக வெட்டும் மழுங்கு போட்டுக்கிட்டிங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு அதனால் அது துருப்பிடிச்ச கட்டியாயிரும் எதுவுமே அப்படி தான் அந்த பயன்படுத்திக்கிட்டே பயன்பாட்டில் இருந்தால் நல்லது உங்கள் ஸ்கெலட்டல் சிஸ்டமும் அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இருதயத்துக்கும் அதே தான் நீங்கள் நடந்தீங்கன்னா இருதயம் நல்லாயிருக்கும் மக்கு மாதிரி உட்காந்தா திட்டிக்கிட்டே இருக்கும் இருதயம் உட்காந்து தின்னுட்டு தின்னுட்டு சும்மா உட்காந்து தூங்குறான் என்ன கவனிக்க நீ இருதயத்தை கவனிக்கணும் நல்லா வைக்கணும் இருந்த இருதயத்துக்கு என்ன வேணும் அது கொஞ்சம் லோட் கொடுக்கணும் லோட் கொடுத்தா இருதயம் சப்ளை நல்லா கிடைக்கும் அதுக்கு அதனால் அதெல்லாம் செய்யுங்க ஸ்டீம் தான் மெயின் ஐயா இந்த கொரோனா கிருமி காலத்துலேயுமே ஸ்டீம் வந்து ரொம்ப மெயின் அது வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி அப்படியே கொண்டு வந்துடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் வளக்கணும் நிறைய பேர் ஒரு தடவை தான் பல் விளக்கணும் தான் பல் வளக்கணும் நினச்சிட்டு இருக்கீங்க நைட்டு படுக்கும்போது பல்வளக்கு தான் முக்கியம் அந்த துகள்கள்லாம் உள்ளே உட்காந்து பல்ல பல்ல சோல் முடிச்சிடும் அங்கே கிருமி உண்டாகி தொண்டையில் புண்ணாயிரும் தொண்டை வலியெல்லாம் விடிய காலம்தான் வரும் எப்படி வருது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து எங்கேருந்து வருது நீங்கள் சாப்பிட்ட உணவு இல்லை அந்த சின்ன சின்ன துகள்கள் உள்ளே இருக்கனால அப்போ நைட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது கடமை அது சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துங்க ஸ்டீம் இன்கலேஷனும் சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துங்க எல்லோரும் பண்ணலாம் அந்த மிருகேர்னதை பற்றி சொல்லும்போது அந்தந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு